அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் அதோடய சப் டாபிக் மாதிரி தான் அது இதில் ட்ரெயின்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்க போகிறோம் இதுலேயே அதிகமாக ப்ராப்ளம் ஃபார்முலாஸ் கிடையாது லாஜிக்கல் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம் அண்ட் அந்த ரெண்டு வீடியோஸும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அந்த வீடியோஸை பார்த்துட்டு தென் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் அண்ட் டிஎம்பிசி யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் ஆனீங்க அப்போ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் அங்கேயும் யூபிஎஸ் ரிலேட்டடான போஸ்ட் தான் டெய்லி போஸ்ட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ ட்ரெயின் டூ ஃபார்ட்டி மீட்டர்ஸ் லாங் கிராசஸ் தி போல் இன் டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் ஹவு லாங் வில் இட் டேக் டு கிராஸ் தி பிளாட்ஃபார்ம் விச் இஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி மீட்டர் லாங் தி ஆப்ஷன்ஸ் ஆர் நைன்ட்டி செகண்ட்ஸ் எயிட்டி செகண்ட்ஸ் எயிட்டி நைன் செகண்ட்ஸ் எயிட்டி எயிட் செகண்ட்ஸ் இந்த மாதிரி மாடல் சம்ஸ் தான் கேட்பாங்க ட்ரெயின் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ்லாம் இந்த மாடல்ஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாடல்ஸை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் அண்ட் இந்த சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தென் இந்த செம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டான ஆப்ஷனாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அண்ட் இந்த செம்ம சால்வ் பண்ணும்போது எதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாலோ கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் சம் எ ட்ரெயின் ரன்னிங் அட் தி ஸ்பீட் ஆஃப் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் ஆர் கிராஸஸ் தி போல் இன் நன் செகண்ட்ஸ் வாட் இஸ் தி லென்த் ஆஃப் தி ட்ரெயின் ஓகே இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு போல் இருக்குது இந்த போலை இந்த ட்ரெயின் வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் நயன் செகண்ட்ஸ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்னன்னு கேட்டிருக்காங்க போல் வந்து ஒரு ஸ்டேஷனரி இடம் அந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த போல ட்ரெயின் கிராஸ் பண்ணதுன்னா என்ன மீனிங்னா ட்ரெயினோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போல க்ராஸ் பண்ணி போகுதுன்னு மீனிங் ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் தான் லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து இங்கே லெந்த் ஆஃப் தி ட்ரெயின் ஓகேவா ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும் ஸ்பீடு தெரியும் என்ன டைமில் க்ராஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சு ஸோ டிஸ்டன்ஸை ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிடலாமா பட் இங்கே டைம் வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஆரில் கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கிறனால நம்ம சேம் டொமைனுக்கு கொண்டு வரலாம் ஸோ ஸ்பீடை நான் மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாற்றுறேன் ஸோ சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் ஆரை சிக்ஸ்டி இன்ட்டு ஃபைவ் பை எயிட்டீன் பண்ணி சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு கொண்டு வரேன் ஓகேவா இப்போ டைம் தெரியும் நைன் செகண்ட்ஸ் ஸோ ஸ்பீடே டைமே நம்ம மட்டும் பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கவர்ட் கிடைக்குமா ஸோ சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு நைன் ஸோ ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் கவர்ட் டிஸ்டன்ஸ் கவர்ட் தான் அதாவது அந்த போல அந்த ட்ரெயினோட எண்டிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிராஸ் பண்ணது இல்லையா ஸோ லெந்த் ஆஃப் தி ட்ரெயின் ஸோ லென்த் ஆஃப் தி ட்ரெயின் இஸ் ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தென் A train is moving at the speed of ஒன் km per hour. If the length of the train is 110 meters, how long will it take to cross the railway platform 160 meter long? சிக்ஸ்டி மீட்டர் லாங் இங்கே train கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெயினோட கொடுத்துடாங்க, speed ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க பிளாட்ஃபார்மோட லென்த்தும் கொடுத்துட்டாங்க இப்போது டைம் எவ்வளோ டைம் ஆகும் அந்த பிளாட்ஃபார்மை அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் போலில் வந்து பெருசாக மீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் கிடையாது பட் இங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஒன் சிக்ஸ்டி மீட்டர்ஸ் லாங் ஓகேவா ஸோ இப்போ இந்த என்டையர் பிளாட்ஃபார்மையும் இந்த ட்ரெயின் க்ராஸ் பண்ண என்ன பிளாட்ஃபார்மோட ஸ்டார்டிங்லேருந்து பிளாட்ஃபார்மோட எண்டிங் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகணும் அது போக ட்ரெயினோட எண்டு வந்து ரீச் ஆகணும் கரெக்டாக ஸோ என்டையர் பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் என்டையர் ட்ரெயினோட லென்த்து இதெல்லாம் ஆட் பண்ணி வரது தான் டிஸ்டன்ஸ் கவர்டு ஃபர்ஸ்ட் டைமில் வந்துட்டு நம்ம வந்து போல் பார்க்கும்போது அதுக்கு பெருசாக டிஸ்டன்ஸ் இல்லைங்கிறனால நம்ம என்டையர் லென்த்தை தான் டிஸ்டன்ஸ் கவர்டாக எடுத்தோம் பட் இங்கே பிளாட்ஃபார்முக்கு ஒரு லென்த் இருக்குது ட்ரெயினுக்கும் ஒரு லென்த் இருக்கு இந்த ரெண்டு லெந்தையும் ஆட் பண்ணி வர டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் கவர்ட் ஓகேவா ஸோ லெந்த் ஆஃப் தி ட்ரெயின் ஒன் டென் லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ த என்டையர் டிஸ்டன்ஸ் கவர்டு என்னென்னா ஒன் டென் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ டூ செவன்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க டிஸ் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து ஒன் தேர்ட்டி டூ கிலோமீட்டர் பெர் ஆர் பட் நமக்கு கண்டுபிடிச்சிக்க லென்த் வந்து மீட்டர்ஸில் இருக்குது ஸோ நான் கிலோமீட்டர் பெர் ஆரை மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு மாற்றும் போது இன்ட்டு ஃபைவ் பை எயிட்டீன் பண்ணுங்கள் ஸோ ஒன் டென் பை த்ரீ மீட்டர் பெர் செகண்ட்ஸ் கிடைக்கும் டிஸ்டன்ஸ் தெரியும் ஸ்பீடு தெரியும் அப்போ டைம் கண்டுபிடிச்சலாமா டைம் இக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஸோ டூ செவன்ட்டி ஃபைவ் பை ஒன் டென் பை த்ரீ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் பை டூ செகண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ த டைம் டேக்கன் டு க்ராஸ் தி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபிஃப்டீன் பை டூ செகண்ட்ஸ் or 7.5 seconds then a train 150 meters long is running with the speed of 68 km per hour in what time will it pass a man who is running at 8 km per hour in the same direction in which the train is going என்ன கொடுத்துட்டாங்கன்னா ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ்னு அதோடய ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ட்ரெயின் வந்து ஒரு மேனை கிராஸ் பண்றது அந்த மேனும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் எயிட் கிலோமீட்டர் பெறார் அப்படிங்கிற ஸ்பீடில் ஸோ அப்போ என்ன டைம்ல இந்த ட்ரெயின் வந்து அந்த மேனை கிராஸ் பண்ணும் இதுதான் கொஸ்டின் பார்த்த கொஷின்ஸில் வந்துட்டு எல்லாமே ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஸோ இங்க வந்துட்டு மேன் வந்து ரன்னிங்ல இருக்கான் ஸோ அவனுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கு ட்ரெயினுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கு ஸோ இதில் ரிலேட்டிவ் ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இந்த ஸ்பீடு போது ஒரு ஃபார்ம்லா இருக்கு என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்க ரெண்டு ஸ்பீடும் சேம் டேரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு ஸ்பீடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ இங்கே வந்து ட்ரெயின் மூவ் ஆகுற அதே டேரெக்ஷனை நோக்கி தான் அந்த மேனும் ஓடிக்கிட்டு இருக்கான் ஸோ ரெண்டு பேருமே சேம் டேரக்ஷனில் தானே ஓடுறாங்க ஸோ அதனால அது வந்து லேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கும்போது மைனஸ் பண்ணணும் ஸோ சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் ட்ரெயினோட ஸ்பீட் மைனஸ் எயிட் கிலோமீட்டர் அந்த மேனோட ஸ்பீட் ஸோ சிக்ஸ்டி எயிட் மைனஸ் எயிட் சிக்ஸ்ட்டி கிலோமீட்டர் பெறார் ஓகேவா ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கும் போது ரெண்டுமே சேம் டேரக்ஷனாக இருக்கா இல்லை ஆப்போசிட் டேரக்ஷன் இருக்கான்னு பாருங்க சேமா இருந்தா பிளஸ் சாரி சேமா இருந்தா மைனஸ் ஆப்போசிட்டாக இருந்தால் பிளஸ் ஓகேவா ஸோ இங்கே சேமாக இருக்க நான் மைனஸ் பண்ணியிருக்கேன் ஸோ சிக்ஸ்டி இன்ட்டு எதுக்காக ஃபைவ் பை எயிட்டீன் பண்ணுறோன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் கிலோமீட்டர்ஸில் இருக்குது பட் ட்ரெயினோட லென்த் வந்து மீட்டர்ஸில் இருக்கும் ஸோ அதனால் நான் மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு மாத்திரே ஸோ ஃபிஃப்டி பை த்ரீ மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் என்ன சேம் லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் ஓகேவா ஸோ மேனுக்கும் வந்து போல் மாதிரி தான் பெருசாக எதுவும் டிஸ்டன்ஸ் கிடையாது ஸோ என்ன லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் இங்கே டிஸ்டன்ஸ் கவர்டு ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு இக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இப்போ டிஸ்டன்ஸ் தெரியும் ஸ்பீடு தெரியும் அப்போ டைம் கண்டுபிடிக்கலாமா So distance by speed. Adhe marda. So 150 by 50 by 3. So 9 seconds. So the entire train crosses the man at 9 seconds. Then a train 125 meter long crosses the man running at the speed of 5 kilometer per hour in the same direction in which the train is going in 10 seconds. Find the speed of the train. இங்கே ஸ்பீட் ஆஃப் தி மேன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஆர் பட் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நான் எக் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ அந்த லெந்த் ஆஃப் தி ட்ரெயின் என்னன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் இந்த ஒன் டொண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் கவர்டு ஏன்னா மேனுக்கு ப்ரெஸ்ஸாக மீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லை இல்லை ஸோ இது வந்து என்டையர் ட்ரெயினோட லென்த்தை தான் நம்ம டிஸ்டன்ஸ் கவர்டாக இருக்கிறோம் ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க டைம் எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணுறாங்க டென் செகண்ட்ஸில் ஸோ டிஸ்டன்ஸ் இருக்குது டைம் இருக்குது ஸோ ஸ்பீடை கண்டுபிடிக்கலாமா நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்பீட் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் எக்ஸாக்ட் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் கிடையாது ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் டு டிஸ்டன்ஸ் பை டைம் So 125 by 10 So 12.5 meter per seconds மட்டைவுக்கை வந்து speed வந்து kilometer தான் இருக்கு man 오�டு speed So in the meter per seconds kilometer பரார்க்குமாத்துங்க So into 18 by 5 Okay va? So 45 kilometer per hour இப்போ நம்ம relative speed கண்டுபிடிச்சிட்டோம் Relative speed எப்படி குவாமலா என்ன Speed of the train Plus or minus speed of the man ஓகேவா இங்கே மேனும் ஸ்பீ ட்ரெயினும் ஒரே டேஷனில் போகிறனால ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் தி மேன் ஓகே ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் தெரில ஸோ எக்ஸ் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் தி மேன் என ஃபைவ் ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் தர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெரார் ஸோ த ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் இஸ் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பெரஆர் தென் எ ட்ரெயின் டூ டுவெண்ட்டி மீட்டர் லாங் இஸ் ரன்னிங் வித் தி ஸ்பீட் ஆஃப் ஃபிஃப்டி நைன் கிலோமீட்டர் பெரஆர் இப்போ ட்ரெயின் ட்ரெயினோட லென்த்தும் கொடுத்துட்டாங்க ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க இன் வாட் வில் இட் பாஸ் அ மேன் ஹூ இஸ் ரன்னிங் அட் செவன் கிலோமீட்டர் பெர் ஆர் ஸோ மேன் வந்துட்டு மேனோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க செவன் கிலோமீட்டர்னு இன் அ டேரக்ஷன் ஆப்போசிட் டு தேட் இன் விச் த ட்ரெயின் இஸ் கோயிங் ஸோ மேன் வந்துட்டு ட்ரெயினுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் ஓடி போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ ரேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணணும் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் தி மேன் எடுக்கணும் ஓகேவா இங்கே ஆப்போசிட் டேரக்ஷன் கொடுத்தனால இப்போ ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் கொடுத்துட்டாங்க ஸ்பீட் ஆஃப் தி மேன் கொடுத்துட்டாங்க ஸோ ரேட்டிவ் ஸ்பீட் என்ன ட்ரெயின் ஸ்பீட் ப்ளஸ் மேன் ஸ்பீட் ஸோ ஃபிஃப்டி நைன் ப்ளஸ் செவன் சிக்ஸ்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெயினோட லெந்து கொடுத்துட்டாங்க ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு கொடுத்துட்டாங்க இப்போ என்ன டைமில் கிராஸ் பண்ணுவாங்கன்னு டைம் கேட்டிருக்காங்க ஸோ டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தெரிஞ்சால் டைம் எப்படி கால்குலேட் பண்ணணும் டைம் இக்வல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து மீட்

இப்போது நம்ம என்ன பண்ணால் லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அது நமக்கு தெரியல நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போது டிஸ்டன்ஸ் கவர்ட் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் டிஸ்டன்ஸ் கட்டோ என்டயர் டிஸ்டன்ஸ் கவர்ட் என்னது லென்த் ஆஃப் தி ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் ஸோ லென்த் ஆஃப் தி ட்ரெயின் நமக்கு தெரியும் ஒன் தேர்ட்டி பிரிட்ஜ் நமக்கு தெரியாது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஸோ தேர்ட்டி ப்ளஸ் எக்ஸ் இந்த மீட்டர்ஸை தான் நம்ம கிராஸ் பண்ணுறோம் எவ்வளோ நேரத்தில் டைம் டு கிராஸ் தி பிரிட்ஜ் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் லென்த்கு டைம் இருக்குது ஸ்பீடும் டுவெண்ட்டி ஃபைவ் பை டூன்னு இருக்குது ஸோ இப்போ எதாவது ஈக்குவல் பண்ணலாமா ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் எக்ஸ் பை தேர்ட்டி ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ டூ ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ்னு கிடைக்கும் ஸோ த லென்த் ஆஃப் த பிரிட்ஜி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ஓகேவா தென் எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி ரயில்வே பிரிட்ஜ் விச் இஸ் ஒன் எயிட்டி மீட்டர்ஸ் ராங் இப்போ பிரிட்ஜோட லென்த்து கொடுத்துட்டாங்க ஹீ ஃபைன்ஸ் தேட் ட்ரெயின் கிராசஸ் தி பிரிட்ஜ் இன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஸோ த என்டையர் பிரிட்ஜையுமே ட்ரெயின் க்ராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பட் ஹிம் செல்ஃப் இன் எயிட் செகண்ட்ஸ் மேனை கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் எடுத்துக்கிற மினிஷம் எட்டு செகண்ட்ஸ் ஃபைன் தி லென்த் ஆஃப் தி ட்ரெயின் அண்ட் இட் ஸ்பீடு ஸோ இப்போ லாஸ்ட் மாதிரி தான் இங்கேயும் சால்வ் பண்ண போகிறோம் நமக்கு ட்ரெயினோட லெந்த் இப்போ தெரில ஸோ ட்ரெயினோட லென்த் வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ட்ரெயின் லென்த் ஆஃப் த ட்ரெயின் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம் ஸோ லெந்த் ஆஃப் த ட்ரெயின் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஸோ ட்ரெயின் வந்து அவனை கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு எயிட் செகண்ட்ஸ் மேனை க்ராஸ் பண்ணும்போது எடுத்துக்கிற டைம் எயிட் செகண்ட்ஸ் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் கவர்டு அங்கே என்ன லென்த் ஆஃப் தி ட்ரெயின் ஓகேவா ஆக்சுவலாக மேனுக்கு பேச டிஸ்டன்ஸ் கிடையாது ஸோ இந்த என்டையர் ட்ரெயினோட லென்த்து தான் மேனை கிராஸ் பண்ணும்போது எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் கவர் ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு எக்ஸ் பை எயிட்னு எடுக்கிறேன் எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் கவர்டு ஸோ லென்த் ஆஃப் தி ட்ரெயின் நமக்கு தெரியல எக்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் எயிட் செகண்ட்ஸ் ஸோ எக்ஸ் பை எயிட் ஓகேவா இந்த ஸ்பீடு புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த என்டையர் பிரிட்ஜையுமே அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ண பண்ணக்கெடுக்கிற டைம் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஸோ என்டையர் பிரிட்ஜையும் ட்ரெயின் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் கவர் என்ன லென்த் ஆஃப் தி ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் லென்த் ஆஃப் தி என்ன ஒன் எயிட்டி ப்ளஸ் லென்த் ஆஃப் தி ட்ரெயின் தெரியாது எக்ஸ் ஸோ ஒன் எயிட்டி ப்ளஸ் எக்ஸ் மெயிட்டேஸை எவ்வளோ நேரத்தில் க்ராஸ் பண்ணுது டுவெண்ட்டி செகண்ட்ஸில் ஸோ ஸ்பீட் என்ன ஒன் எயிட்டி ப்ளஸ் எக்ஸ் பை டுவெண்ட்டி ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்பீடையும் ஈக்குவலைஸ் பண்ணலாமா பிகாஸ் ட்ரெயினோட ஸ்பீட் ஈக்குவல் தானே ரெண்டு ரெண்டு தடையும் சேம் ஸ்பீடில் தான் போகுது ஸோ ஈக்குவல் பண்ணுங்கள் எக்ஸ் பை எயிட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் எயிட்டி பை டுவெண்ட்டி ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒன் டுவெண்ட்டி ஸோ இந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் ஒன் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் ஸோ இப்போ லென்த்து தெரிஞ்சிச்சு அந்த மேனை கிராஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் எக்ஸ் செகண்ட்ஸ் சாரி எயிட் செகண்ட்ஸ் ஸோ இப்போ அதில் இருந்து ஸ்பீட் ஆஃப் த்ரெயின் கண்டுபிடிக்கலாமா ஸ்பீட் டு எக்ஸ் எயிட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கிடச்சிடும் ஒன் டுவெண்ட்டி பை எயிட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு கிடைக்கும் நமக்கு எப்பவுமே கிலோமீட்டர் பெர் அவரில் தானே ஸ்பீட டினோட் பண்ணுவோம் ஸோ இன்டு ஃபைவ் பை எயிட்டின்னு பண்ணுங்கள் ஸோ ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இக்கொள்ட்டு ஃபிஃப்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் பெர் அவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட் ஒன் வீடியோவில் என்னென்ன மாதிரி சம்ஸ் வந்தால் சால்வ் பண்ணணும்னு சொன்னால் இல்லையா ஸோ பார்ட் டூ வீடியோவில் டூ ட்ரெயின்ஸ் வச்சு த்ரீ ட்ரெயின்ஸ் வச்சு அந்த மாதிரி சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டிங்கான டாப்பிக் உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோஸை சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன் இது மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் அடர் தன் சைனிங் ஆஃப் வீரலட்சுமி